ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததி தராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலவதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேண பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகசிரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருகூர் என்றும் அருவிணிய வன்புறணல் என்றும் அருமனைகள் அந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாரை எல்லா திரைஞ்சேன் கனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தேந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசி கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கிக பாஷ்யகாரம் சடாரி நாமானமகம் பிரபத்யே சுழிசும் பனிமிகில் தூரியம் முழைக்கினா அப்படின்னு இந்த திருவாய்மொழியில ஒரு ஜீவாத்மாவானவன் மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு விதத்தை அருளி செய்கிறார்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்கிருந்து கிளம்பி போறவன் எந்தெந்த மார்க்கத்திலே போறான், யார் யார் எப்படி எல்லாம் அழைத்து கொண்டு போகிறார்கள், அர்ச்சிராதி மார்க்கத்திலே அர்ச்சிராதி தேவர்கள் இவனுக்கு உபசாரங்கள் எல்லாம் பண்ணி தங்கள் தங்கள் லோகங்களுடைய வரைக்கும் எல்லை வரைக்கும் கொண்டு விட்டு அடுத்தடுத்த லோகத்துக்கு இவன் போகும்படி பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்படியே நேர போய் வித்யுத் புருஷன் அப்படிங்கிறவன் அவன் நேர சீவை கொண்ட வாசல்ல கொண்டு விடுகிறான். கூட வருண இந்திர பிரஜாபதிகள் கலந்து கொள்கிறார்கள். சேவி கொண்ட வாசத்தில் வாசலிலே கோபுரம் குறுகினர் அப்படின்னு வாசலுக்குள்ளே போனார்கள், கோபுரத்துக்கிட்டே போனார்கள். இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சீவை குண்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரிகள், அவர்கள்லாம் இவனை எதிர்கொண்டு அழைத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். இப்போ முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள அப்படின்னு போன பாசுரத்திலே ஆரம்பித்தார். இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டா ஆதிவாகிகர்கள் அப்படிங்கிறவால பகவான் இதுக்காகவே நியமிச்சிருக்கா, யார் வைகுண்டத்துக்கு போறாலோ அவர்களை வழி அனுப்ப வேண்டியது அப்படின்னு. நித்திய சூரிகளை பகவான் நியமனம் பண்ணல. நித்திய சூரியர்கள் அநேக காலமாக அனாதி காலமாக அங்கேயே இருக்கா. ஆனா புதுசா ஒருத்தன் வரும்போது அந்த நித்திய சூரிகள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவனை வரவேற்கிறார்கள். எப்பவுமே எப்படின்னு கேட்டான்னா, ரொம்ப சீனியரா இருக்கிறவா அவ வரவேற்கவா போக மாட்டா, கூட யாராவது அனுப்பிச்சு விட்டுருவா. ஆனா நித்திய சூரிகள் அவாலே போறாளாம், அவாலே போய் அவாலே ஸ்வயம் வரவேற்கிறார்களாம். அவ எப்படி வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறை முறை எதிர்கொள்ள வரிசையா நிற்கிறார்கள். தங்கள் தங்கள் முறை வரும்போது அவர்கள் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரியாக சீவைகுண்டத்துல இருப்பவர்கள் கூட
ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இவனை வரவேற்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தொடர்ந்து பாசுரத்தில் பார்க்க போறோம். இப்போ 9வது பாசுரம். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வாசலில் வானவர் அப்படின்னா வாசல்ல காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் துவாரபாலகர்கள், அவர்கள் கிட்டே இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அவனை வரவேற்றார்கள். இந்த பாசுரத்துல சொன்னது முதல்ல வாசலில் வானவர் அப்படின்னு சொல்ற, அப்புறம் வைகுந்தத்து அமரரும் முனிவரும் அப்படின்னு, வைகுந்தத்துல இருக்கிற அமரர்கள் முனிவர்கள் அவர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள், வியந்தனர் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி பூலோகத்திலேருந்து ஒரு ஜீவாத்மா தப்பி பொழைச்சு வைகுண்ட லோகம் வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்ற. வைகுந்தம் புகுதலும், இவன் வைகுந்தத்துக்களே உள்ளுக்குள்ளே அந்த கோபுரத்தை தாண்டி உள்ள புகும்போதே வாசலில் வானவர் துவாரபாலகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே இவனை எப்படி வரவேற்கிறார்கள்னா, வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுத. துவாரபாலகர்கள் மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய பேர் எல்லாரையும் வச்சுக்கணும். வைகுந்தனுடைய பக்தர்களா நீங்கள், அப்படியானால் யமர் அப்ப எங்களுக்கு சுவாமிகள்ங்கிறாளாம். வைகுந்தன் தமர் அப்படின்னா வைகுந்தனுடைய பக்தர்கள், யமர் எங்களுக்கு சுவாமிகள் அப்படிங்கிறாளாம். அடியேன்னு சொல்றாவா புதுசா வந்தவன் கிட்ட, ரொம்ப நாளா இருக்கிற அடியேன்னு சொல்வாளா அப்படின்னு கேட்டான். எம்பெருமானுடைய பக்தர்கள்ங்கிற ஒரே காரணத்தினால அடியேன் அப்படின்னு சொல்றா. நீங்கள் வைகுந்தன் பக்தர்கள், வைகுந்த லோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக கீழே இருந்து எம்பெருமானை ஆசைத்து வைகுந்தம் வருபவர்கள் நீங்கள், நீங்கள் எங்களுக்கு சுவாமிகள் அப்படின்னு அந்த அளவு கௌரவம் விக்கிறாளாம். வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுத, எங்களுடைய இடத்துக்கு வாருங்கள், எங்கள் ஸ்தானத்துக்கு வாருங்கள். முன்னாடியே சொன்ன இடம் அப்படின்னா அந்த இடம் மாத்திரம் இல்ல, எங்கள் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறா. அந்த துவாரபாலகர் சுவாமி, நீங்க துவாரபாலகாலா இருக்கலா, இந்த கைங்கரியம் பண்றாளா, வாங்கோ நாங்க ஒதுங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறாளாம். அதுக்கு கூட வா தயாரா இருக்கா. வந்தவரை வரவேற்கும் போது மொத்தமாக தங்களுடைய ஸ்தானம் உட்பட எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால எமது இடம் போகுதுன்னா எங்களுடைய ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்து சேர வேணும் அப்படிங்கிறாளாம். அது மட்டுமல்ல, வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். பூலோகத்திலேருந்து ஒருத்தன் முக்தனாய் போகும்போது வைகுந்தத்துல இருப்பவர்கள் இரண்டு விதம், ஒருவர் அமரர்கள் முனிவர்கள். பொதுவா அமரர்கள்னா நித்திய சூரியன்னு அர்த்தம், ஆனா இங்க முனிவர்கள்னு தனியா சொல்றது இல்லையா. முனிவர்கள்னா மனனம் செய்பவர்கள், எம்பெருமானியே நினைத்து கொண்டிருப்பவர்கள், பகவானுடைய கல்யாண குணங்களையே நினைத்து நினைத்து அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கி இருப்பவர்கள். அந்த ஆனந்தத்துல மூழ்கி மூழ்கி இருந்தபடினாலே எந்த செயலும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள். அமரர்னா என்ன அர்த்தம் கேட்டா, கைங்கரியம் பண்ணுபவர்கள். ஏன்னா முனிவர்னு சொல்லியா சொல்லு, அப்ப மரணத்தோட நிற்காமல் பகவானுடைய கல்யாண குணங்களை நினைத்து உடனே ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தோண உடனே கைங்கரியம் செய்பவர்கள். அதாவது பகவத் குண அனுபவங்கிறது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு நல்ல குண அனுபவம் வந்த உடனே அந்த பகவான் நினைச்ச உடனே ஏதாவது பண்ணணும், பண்ணாம இருக்க முடியாதுன்னு கை கால்லாம் துருதுருக்கும். கோயில பகவானை சேவிச்ச உடனே கைங்கரியம் பண்ணலாம்னு தோணும் முடியும். அந்த மாதிரி கை கால்லாம் துருதுருத்து ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமே அப்படின்னு தோணும், அப்படி இருப்பவர்கள் அமரர்களாம். முனிவர்கள்லாம் என்ன கேட்டா, அந்த பகவானுடைய சிந்தையில மூழ்கி போயிட்டார்கள், இவளுக்கு மேல எதுவுமே தோணாது, அந்த அளவு மூழ்கி போயிட்டார்கள் அவர்கள் முனிவர்கள். இப்படிப்பட்ட ரெண்டு பேர் வைகுந்தத்துல இருக்கா, வ ரெண்டு பேருமே வியந்தனர், ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டார்களாம் அப்படின்னு. இப்படி ஜீவாத்மா மோட்சம் பெறுவதை பார்த்து சந்தோஷத்தோட ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பண்ணார்கள் இவர்கள்னா, எப்படி ஆச்சரியப்பட்டார்கள்னா, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, மன்னவர் வைகுந்தம் புகுவது நம் விதியே அப்படின்னு வச்சுக்கணும். மன்னவர்கள் மண்ணிலேந்து ஒருத்தர் பூமியிலேந்து ஒருத்தர் வைகுந்தம் வருவது நமக்கு பரம பாக்கியமாச்சே அப்படின்னு நினைக்கிறாளாம். இங்கேருந்து வைகுந்தம் போறவன் பூமியிலேருந்து வைகுந்தம் போறவன் எனக்கு பரம பாக்கியம்னு அவன் நினைக்கிறான். அங்க போய் நித்திய சூரியர்கள் எல்லாம் பார்த்தவொடனே, ஆஹா நித்திய சூரியர்களோட சமமாக இருப்பது எனக்கு பாக்கியமாச்சே. அனந்தகரோட விஸ்வக்சேனர்கள் துவாரபாலகர்கள் சேனாதிபதிகள் முதலான நித்திய சூரியர்களை பார்ப்பது என் பாக்கியமாச்சேன்னு அவன் நினைக்க, அவர்கள் என்ன நினைக்கிறாளாம், உங்களை பார்ப்பது எங்களுக்கு பாக்கியம்னு அவன் நினைக்கிறாளாம். மண்ணிலேருந்து எங்க லோகத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா எங்களுக்கு பரம பாக்கியமாச்சே. அதனால மன்னவர் வைகுந்தம் புகுவது
விதியே எங்களுடைய பாக்கியமே அப்படின்னு அதை நினைத்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். நமக்கும் கூட இப்படி ஒரு பாக்கியம் வந்திருக்கு அப்படின்னு. பூமியில் உள்ள ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருநாட்டிலே வருகைக்கு நாம் எந்த பாக்கியம் பண்ணினோமோ என்று விஸ்மயப்பட்டார்கள்னு பிள்ளாங்காதிக்கிறார். நாம எந்த பாக்கியம் பண்ணிருக்கோமோ, நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே, பூமியிலேருந்து ஒருத்தர் நம்ம கோஷ்டியில் வந்து கலந்துக்கிறார் அப்படின்னு பிள்ளான் சொல்லும்போது, வைகுந்தம் புகுமளவில் வாசலில் வானவர் வைகுந்தன் தமராகையாலே எங்களுக்கு சுவாமிகளான நீங்கள், நீங்கள் வைகுந்தன் தமர், வைகுந்தன் பக்தர்கள், அதனால எங்களுக்கு சுவாமிகள்னு சொல்றாளாம். சொல்லிட்டோ, எங்களுடைய பகவத் கைங்கரிய ரூபமான சமிருத்திகளை கொள்ள வேணும் என்று சமர்ப்பித்து, அவர் எமதிடம் புகுத எங்க ஸ்தானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறா, எங்களுடைய கைங்கரியத்தின் மீன் நீங்க பண்ணுங்க, நாங்க வந்து உங்க கைக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னு அந்த அளவு விட்டு கொடுக்குறாளாம். தங் கைங்கரியத்தை யாருமே விட்டு கொடுக்க மாட்டான், இது நாமன்ற கைங்கரியம், இது வேற யாரும் பங்கு கிடையாதுன்னு வா. ஆனால் வைகுந்தத்தில் இருக்க நித்திய சூரிகள் இவர்கள் வந்தவுடனே அந்த ஸ்தானத்தை கொடுப்பதே தன்னுடைய பாக்கியம், அந்த கைங்கரியத்தை கொடுப்பதே தன்னுடைய பாக்கியம் என்பதாக, நீங்கள் இந்த கைங்கரியத்தை செய்யுங்கள், நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம் அப்படின்னு அந்த அளவு இறங்கி வருகிறார்கள். தன் கைங்கரியத்தை சமர்ப்பிக்கிறாளாம் அவ. எங்களுடைய பகவத் கைங்கரிய ரூபமான சமிருத்திகளை கை கொள்ள வேணும் அப்படின்னு, இதை நீங்கள் கை கொள்ள வேணும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சமர்ப்பிக்கிறார்கள். எமதிடம் புகுத அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோமானால், விபீஷண அழ்வான் சரணாகதி பண்ணார், சுக்ரீவன் அப்படிங்கிறவர் அதை முதல்ல வந்து அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணார், அவருக்கு சமாதானங்கள் எல்லாம் பண்ணி, தத்தம் அஸ்ய அபயம் மயா, இவனுக்கு அபயம் கொடுத்தாச்சுன்னு விட்டார், விபீஷண அழ்வானுக்கு அபயம் கொடுத்தாச்சு. ஆனயினம் ஹரிஸ்ரேஷ்டா சுக்ரீவா, நீ போய் ஐச்சின்வான்னு சொல்லிட்டார், விபீஷண ஐச்சின்வா, விபீஷனுக்கு அபயம் கொடுத்தாச்சு, விபீஷன் நீங்க தான் இருப்பார், நீ ஐச்சின்வா அப்படின்னார். இதை கேட்டு சுக்ரீவனுக்கு இப்ப சந்தோஷம் அதிகமாயிடுது. முதல்ல அவர் தான் வேண்டான்னு சொன்னார், அதுக்கப்புறம் பெருமாளுடைய பாவத்தை எல்லாம் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு அப்போ சுக்ரீவன் சொல்றார், இனிமேல் இந்த விபீஷனை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது, அவன் நம்ம கோஷ்டியில வரட்டும், துல்லியம் அஸ்மா பிஹி பவது, எங்களுக்கு சமமாக ஆகட்டும் அப்படின்னு விட்டார். இனிமே விபீஷங்க பின்னாடி வந்தவர் எங்க பின்னாடி நிக்கட்டும், வரிசையில் நாங்கள் கைங்கரியங்களாம் பண்ணுறோம், அவர் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும், கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை. எனக்கே தெரியும் முன்னாடி விபீஷன் வந்து நல்ல எண்ணத்துல கைங்கரிய எண்ணத்துலாம் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ இனிமேல் அவரை விட்டு பிரிஞ்சு, இந்த விபீஷனை விட்டு பிரிஞ்சு என்னால கூட இருக்க முடியாது, இனிமேல் நீரே வேண்டாம் சொன்னாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு இந்த அளவுலாம் சுக்ரீவன் பேசுறாராம். ஏன்னா அந்த அளவு விபீஷணனு கூட மனசினாலே அவர் நெருக்கமாயிட்டார் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த விபீஷன் அஸ்மாபியே துல்லியாக போது, எங்களுக்கு சமமாக அவர் இருக்கட்டும், ஏதோ நாங்க முன்னாடி வந்துட்டோம் அவர் பின்னாடி வந்துட்டோம், அதனால அவர் பின்னாடி இருக்கட்டும் இல்லாமல் எங்களுக்கு சமமாக இருக்கட்டும்ல. இந்த இடத்துல அஸ்மாபியின்னு பகுவச்சனம் இருக்கு, எங்கள் எல்லாருக்கும் சமமாக இருக்கட்டும்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும்போது அபயப்பிரதான சாரத்துல, நாங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அவர் ஒருத்தரே பண்ணட்டும் அப்படிங்கிறாராம் சுக்ரீவன். நாங்கள் அந்தரங்கமாக எந்தெந்த கைங்கரியம் பெருமாளோட இப்படி எல்லாம் நெருக்கத்துல போய் பேசுறோமோ, எப்படி எல்லாம் பெருமாளுக்கு நெருக்கத்துல கூட இருந்து கைங்கரியம் பண்றோமோ, பெருமாள் பக்கத்துல நிற்கிறோமோ, அது மொத்தமும் எங்கள் எல்லாருடைய பாக்கியமும் சேர்த்து அவருக்கு வரட்டும், விபீஷனுக்கு வரட்டும் அப்படின்னு அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான்னு வரும். அந்த மாதிரியாக நல்ல கைங்கரியத்துல ஊற்றம் இருந்தா இந்த மாதிரி வரும் போல இருக்கு. அதனால எங்கள் சமிருத்திகளை நீங்கள் கை கொள்ள வேணும், எங்களுடைய கைங்கரியத்தில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறாளான் நித்தியசூரிகள் உட்பட. அதுக்கப்புறம் வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தத்தில் அமரர்கள் யாருன்னா, பகவத் குணானுபவ ஜனித நிறைத்து செய்ய பிரீத்திகாரித சர்வ பரிச்சரியைக போகரான அமரரும், பகவானுக்கு குணானுபவத்தினாலே உடனே பரிச்சரிய பண்ணணும் அப்படின்னு எல்லா சேவனமும் எல்லா கைங்கரியும் பண்ணி கொண்டிருப்பார்கள். முனிவர் யாருன்னா, பகவத் குணானுபவ ஜனித நிறைத்து செய்ய பிரீத்தியாலே அப்பிரகிருதிங்கதராய் ஒரு பிரவிற்த்தி பண்ணுகைக்கு க்ஷமர் அன்னியே இருக்கும் முனிவரும், பகவத் குணானுபவத்தினால தன்னையே மறந்து
தான் இருக்காங்கிறது தெரிஞ்சாதானே தான் செயல்படணும் பிரவிற்த்தி செய்யணும்னு வரும். அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய முனிவர்கள் இவர்கள் ரெண்டு விதமா இருக்கிறார்கள். இப்ப ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு இவனை வரவேற்றார்கள். பூமியுள்ளே உள்ள ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருநாட்டிலே வருகைக்கு நாம் எந்த பாக்கியம் பண்ணினோமோ அப்படின்னு. திருநாட்டில் இருக்கால் தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோமே, பூமியிலேருந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னா நம்ம பண்ண பாக்கியம் அப்படின்னு அவ அப்படியாக கொண்டாடி ஆச்சரியப்பட்டுகிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. மன்னவர் வைகுந்தம் புகுவது விதியே பாக்கியமே என்று அப்படின்னு ஒரு பதம் சேர்த்துக்கணுங்க. பாக்கியமே என்று வியந்தனர், நான் பண்ண பாக்கியமாயிற்று அப்படின்னு சொல்லி வியந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். என்று ஒரு பதம் மத்தியாகாரியம்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் அப்படின்னு அவ ஆச்சரியப்பட்டார்கள். விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை குட விளக்கமும் மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தே. இவர்கள் வரவேற்றார்கள், இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர்கள் சமர்ப்பித்தார்கள் எங்க எங்க ஸ்தானங்களை எல்லாம் இங்க ஏற்றுக்கொள்ளணும்னு. அதெல்லாம் மட்டுமல்ல, பின்ன என்ன பண்ணார்கள்னா உபசாரங்கள்லாம் பண்ணார்கள். பெருமை சொன்னது மாத்திரமே இல்லாமல் நிறைய உபசாரம் பண்ணார்கள். குறிப்பாக பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினார். ஆத்துக்கு ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கோங்க, பெரியவா அவளுக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பிப்பா. அதே மாதிரியாக அவளுடைய திருவடி சோதிக்கிறதுக்காக ஜலம் சேர்ப்பா, அதை தானே தங்கையால சேர்ப்பார்கள். இது பாக்கியமாச்சும் சிவேஷ்ணவர்கள் வந்தானா தானே அதை சமர்ப்பிப்பான். அந்த மாதிரி நித்திய சூரிகள் அவர்கள் தாங்களே திருவடிகளை விளக்கினார்களாம். இவர்களை கூட்டி தங்களுடைய ஆத்துக்குள்ள அழைச்சிண்டு போய் அவளுடைய திருவடிகளை இவர்களே தானே அலம்பி விட்டார்கள், பாத பிரக்ஷாலனம் பண்ணி வைத்தார்கள் அப்படின்னா. அந்த அளவு அவர்கள் வந்து பாகவத தாசர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்கோம், இவன் புதுசா வந்தவன் தானே, இவன் தானே நம்மளை சேவிக்கணும் அப்படின்லாம் தோணும். நாம அவனை சேவிக்கலாமா, அவன் நம்மளை சேவிக்கலாமா, யார் பெரியவர் யார் சின்னவர்லாம் தோணும் இல்லையோ. வைஷ்ணவர்களுக்குள்ள பெரியவர் சின்னவர் இது வைஷ்ணவன்னால யாரா இருந்தாலும் அவன் தான் பெரியவன். அதை காண்பிக்க முடியாத நித்த சூரிகளாக இருப்பவர்கள், அனாதியாக இருப்பவர்கள், அவர்களே இங்கிருந்து புதுசா போறவன் அன்னைக்குதான் போயிருக்கான், அப்பதான் போயிருக்கான். உடனே அவனை உட்காத்தி வச்சு அவன் திருவடியை சோதனங்கள் பண்ணி சீபா தீர்த்தங்கள் அப்படின்லாம் அவன் பண்றாளாம். பதியினில் பதியினா தங்கள் இருப்பிடத்திலே, பாங்கினில் நன்றாக பாங்காக நல்ல ரீதியாக, அதாவது ஏதோ கடமைக்குன்னு சொல்லாமல் பூர்ணமான மனசோடு கூட நல்ல விதமாக பாதங்கள் கழுவினர் அவருடைய திருவடிகளை விளக்கினார்கள் அப்படின்னு. ஏன்னு கேட்டா விதிவகை புகுந்தனர், நம்ம பாக்கியத்தினால் தானே அவ வந்திருக்கா, நாம பண்ண பாக்கியம் தானே நினைக்கிறா, அதனால அவர்களுடைய திருவடிகளை விளக்குவதற்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறாளாம். அவ ஏதோ திருவடிகளை கழுவணுமேனு கழுவலை, திருவடிகளை அலம்பணுமேனு அலம்பல, பரம பாக்கியம் நினைக்கிறா. நம்முடைய பாக்கியத்தினாலே இங்கே புகுந்தனர் என்று அஸ்கலித ஞானரான அயர்வருமரர்கள் தங்கள் திருமாளிகையிலே யதோச்சிதமாக இவர்களுடைய திருவடிகளை விளக்கினார்கள், திருவடிகளை அலம்பினார்கள் அப்படின்னு அர்த்தம். பாத்தியம் சமர்ப்பித்தார்கள், தாங்களே அலம்பி விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். நான் பாங்கினில் அப்படிங்கிறது சொல்றது, பாங்கினில்னா முறையாக அப்படின்னு அர்த்தம், நல்ல ரீதியாக அப்படின்னு அர்த்தம். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்ப சொல்றார், இங்க சம்சாரத்திலேருந்து இங்கிருந்து போறவர்கள், அவர்கள் தங்களை காற்றும் உயர்ந்தவாளை இவாளை நினைக்கிறாளாம். சம்சாரத்திலேருந்து வந்தவாள் நாமெல்லாம் அனாதியா பெருமாள் சங்கல்பத்தெல்லாம் நீங்க உட்காந்துருக்கோம், ஆனா சம்சாரத்துல இருந்தவன் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. இந்த சம்சாரி ஆய் கிடந்த சேதனன், நாம் அனாதியாக இவன் ஒரு சம்சா ஏதா இவன் நம்மளை பார்த்தா இவன் ஒரு சம்சாரியாய் கிடந்த சேத்தனன், நாம் அனாதியாக அஸ்பிருஷ்ட சம்சாரகந்தர் என்று தாரதமியம் வெய்யாதே, நாம தான் பெரியவா அப்படின்னு நினைக்கிறியா. இவனை சிம்மாசனத்தே உயர வைத்து தாங்கள் தாசபூத்தவர்களாய் கொண்டு இப்படி சொரூப உச்சிதமான கிரமத்திலே
இவள் திருவடிகளை திவ்ய தீர்த்த உதக்கங்களாலே விளக்கினார்கள். நான் நித்த சூரிய அனாதியார்க்கை வெப்பதா வந்திருக்கார் அப்படிலாம் எந்த இனமும் இல்லாமல் அவரை மேல உட்காத்தி வச்சு அவ திருவடியை இவர்கள் எல்லாம் விளக்கினார்கள். சுத்தமான ஜலம், திவ்யமான ஜலம் யார் செய்தார்கள் அப்படின்னா, விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர், நல்வேதியர் செய்தார்கள். நல்வேதியர்னு இங்க நித்திய சூரியலே சொல்ற நல்ல வேதியர்னா இந்த இடத்துல வேதத்திலே சொல்லப்பட்டவர்கள் அர்த்தம். பொதுவா வேதியர்னா வேதம் ஓதுபவர்கள்னு அர்த்தம் சொல்லுவோம். இந்த இடத்துல வேதத்திலே சொல்லப்பட்டவர்கள். நித்திய சூரியலை பத்தி வேதமே பல இடங்கள்ல சொல்றது. எம்பெருமானுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்திய சூரியர்கள் நிறைய பேர் இருக்காள் அப்படின்னு வேதம் பல இடத்துல சொல்றதாம். அதனால வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமை உடையவர்கள். ரெண்டு மூணு உதாரணம் கூட சாக்ஷா சுவாமி சாய்ச்சிருக்கார். எத்ர ரிஷ எப்ரதம் அஜா ஏ புராணாகான்னு ஒரு வாக்கியம், எத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாக அப்படின்னு ஒரு வாக்கியம், தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகும் சசமிந்ததே அப்படின்னு ஒரு வாக்கியம், தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரயஹா. வேதத்துல ஒரு இடத்துல சொல்லல, நித்திய சூரியர்கள் இருக்காங்கிறத பல இடத்துல சொல்றிருக்கு. எத்ர ரிஷ எப்ரதம, ரிஷயானா ஞானிகள், பிரதம ஜாகா முதல்ல இருந்தே இருக்கா, புராணாக அனாதிகாலமா இருக்கிறார்கள் சொல்றது. பூர்வே தேவாக, பூர்வ தேவர்கள் முன்னாடியே இருக்கிற தேவர்கள், திடீர்னு மனுஷனா இருந்து தேவனா மாறினவர்கள் கிடையாது, அனாதிகாலமா தேவர்களா இருப்பவர்கள் சொல்றது. அது மாதிரி தத் விப்ராசோவி பன்யவஹா அப்படின்னு விப்ராசானா நல்ல ஞானம் உள்ளவர்கள் நித்திய சூரியர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் இருக்கு. சதா பசியந்தி சூரியஹாங்கிற வாக்கியம் தான் முக்கியமானது, அதுதான் பிரசித்தம். எப்பொழுதுமே எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு இருக்கு. அதனால அப்படியெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமையுடைய நித்திய சூரியர்கள் கூட தங்களுடைய தாரதமியங்கள்லாம் பார்க்காமல் இங்கிருந்து போனவனுக்கு தாங்கள் சேஷபூத்தர்களாய் கொண்டு உபசாரங்கள் எல்லாம் பண்ணார்கள். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல இவர்களுக்கு மேல நிதியும் நற்சுண்ணமும் நிறை குட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினரு வந்தே. மதிமுக மடந்தையர் அண்ணா சந்திரன் போலே பிரகாசிக்கக்கூடிய முகத்தை உடையவர்கள் பெண்கள், அவர்கள் கையில நல்ல மங்கள வஸ்துகளை எல்லாம் ஏந்தி கொண்டு இவனை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். நிதி ஒண்ணு, நற்சுண்ணம்னா நல்ல சூர்ணங்கள், அப்புறம் நிறை குட விளக்கம் அப்படின்னா பூர்ண கும்பங்கள், இதையெல்லாம் கையில் வைத்து கொண்டு எதிர்கொண்டு அழைத்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க மதிமுகமடந்தையர் அப்படின்னு சொல்லச்ச சந்திரன் போலே பிரகாசிக்கக்கூடிய முகத்தை உடையவர்கள் பெண்கள் அர்த்தம். அது வந்து திவ்ய அப்சரசுகள், ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அப்சர ஸ்திரீகள் இருக்காளாம் நிறைய பேர் அப்படின்னு வேதத்துல இருக்கு. இந்த கௌசிகையில தானே இந்த பத்தி எல்லாம் சொல்றது, அதுல சொல்லியிருக்க நிறைய அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்கா, அவர்கள்லாம் இவனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு. இப்ப பிள்ளான்னு என்ன சொல்ற, இந்த அப்சஸ்திரிகள்லாம் இருக்கட்டும், அந்த அப்சஸ்திரிகள்லாம் யார் அப்படின்னு பாக்கணும். முதல்ல ஈவை குண்டத்துல நிறைய பெண்கள் இருக்கா, சரி வாஸ்தவம், இவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியாருடைய பரிச்சாரிக்கைகள் இவெல்லாம், அவர்களை சேர்ந்தவர்கள் இந்த பெண்கள். பெண்கள் எல்லாருமே பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நப்பிண்ணை பிராட்டியாரை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பரிச்சாரிக்கார்கள், அவர்களுக்கு கைங்கரியம் செய்பவர்கள், அப்படி இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அவர்கள்லாம். அதனால அவர்கள்லாம் வந்திருக்கானா, அவர்கள் மாத்திரம் இல்லை, இவாளும் வந்திருக்கா. ஸ்ரீதேவி நாச்சியார், பூமாதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் இவாளும் வந்திருக்கா. அதனால்தான் மதிமுகம் அடந்தையர் நல்ல பிரகாசமான முகத்தோடு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தை இப்ப வந்திருக்கே அப்படிங்கிறதுக்காக, சிறகால விரகித புத்திர சந்தர்சனத்தினாலே ஜனனி பிரீத்தையாமா போலே. ஒரு அம்மா ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பையன் வந்தானா எப்படி சந்தோஷப்படுவாளோ, சின்ன வயசுல தொலைஞ்சு போன பையன் ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவாளோ, அந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய பையன் வர்றதே அவர்கள்லாம் தாயார்களாக இருக்கா. தாயார் தானே, ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், எல்லாருமே தாயார் தானே. அவர்கள் அதனாலே ரொம்ப பிரகாசமான முகத்தோட எதிர்கொண்டு அழைத்தார்கள் அர்த்தம். ஆக மதிமுகம் அடந்தையர் அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியின் ஆட்சியார்கள், அவர்களுடைய பரிச்சாரிக்கைகளான அப்சர ஸ்திரீகள் எல்லாருமாக சேர்ந்து இவனை வரவேற்றார்கள் அப்படின்னு. சிறகால விரகித புத்திர சந்தர்சனத்தாலே ஜனனி பிரீத்தையாமா போலே, ஜனனா அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு புத்திரனை பார்த்தா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி, இவர்களை கண்டு பிரீத்தைகளாய், அந்த பிரீத்தி அதிசயத்தாலே
சரத்காலத்தில் பரிபூர்ண சந்திரமண்டல சதிருசமான திருமுகமண்டலங்களை உடையவர் ஆகி முகம் அப்படியே சந்திரன் மாதிரி சரத்கால சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறதாம். ஏன்னா ஒரு பிரீத்தி இருந்தா முகம் அப்படி பிரகாசிக்கும். அப்படி இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டா, பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும் நப்பின்னை பிராட்டியும் தம்முடைய திவ்ய பரிசாரிக்கைகளோட கூட அவர்கள் அவர்களுடைய பரிசாரிக்கைகள் எல்லாருமாக வந்து இவனை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு. இப்ப கையில மங்கள வஸ்துகளை எல்லாம் அவர்கள் வச்சுட்டு இருக்கார்கள். என்னென்ன மங்கள வஸ்துங்கிறதுக்கு மூணு சொல்லிருக்காருங்க, நிதியும் நற்சுண்ணமும் நிறை குடவிளக்கமும் அப்படின்னு மூணு இருக்கு. நிதினா செல்வம்னு அர்த்தம், செல்வங்கள்லாம் கொண்டு வந்து கையில செல்வங்களை வைத்துக்கொண்டு எதிர்கொண்டு அழைப்பார்கள் போல இருக்கு. நற்சுண்ணம் அப்படின்னா நல்ல பொடி, நல்ல சூர்ணம்னு அர்த்தம், மஞ்சள் முதலான சூர்ணம். நிறை கூட விளக்கமும் அப்படின்னா பூர்ண கும்பம், விளக்கோட கூட இருக்கக்கூடிய பூர்ண கும்பம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கார்கள் அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல பிள்ளான் வியாக்கியானம் பண்ணச்ச, நிதி கொண்டு வந்தான்னு சொன்னங்களே, என்ன நிதி, எத்தனை பைசா கொண்டு வந்தாளா, என்ன நிதி கொண்டு வந்தார்கள் அவர்கள் அப்படின்னு கேட்டா, நிதின்னு சொன்னது இங்கே சி சடகோபம், சட்டாரியை ஏல பண்ணி கொண்டு வந்தார்கள், பெருமாளுடைய சட்டாரி. ஆனா அதுதான் அவளுக்கு பெரிய நிதியம். சீதை குண்டத்தில் இருக்கவளுக்கு பெரிய நிதி எதுன்னு கேட்டானா சடகோபம் தான், பாதுகை தான். தங்களுக்கு பரமதனமான சி சடகோபத்தையும் அப்படின்னு. அதனால எம்பெருமானுடைய சட்டாரியை ஏல பண்ணி கொண்டு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நற்சுண்ணம் அப்படின்னா நல்ல சூர்ணம் அப்படின்னா பெருமாளுடைய திருமேனியில சம்பந்தப்பட்டு சூர்ணாபிஷேகம் பண்ணப்பட்டு வந்த நல்ல சூர்ணம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விஷ்ணுகாத்திர சிதம் சூர்ணம் அப்படின்னு பெருமாளுடைய திருமேனியில பட்ட சூர்ணம் தான் விசேஷமானது அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திருமேனியோட்டை ஸ்பரிசத்தாலே நிறுத்தி செய்ய போக்கியமான திவ்ய சூர்ண அலங்காரம், அதனால நல்ல கமகமான வாசனையா இருக்கும். சுமார் திருமேனி பெற்றுக்கொள்ளியோ, அப்படிப்பட்ட சூர்ணத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். கோயில இருந்து பிரசாதமாக மஞ்சப்பொடி எல்லாம் தரல்லையோ, அந்த மஞ்சப்பொடி எல்லாம் தாயார் மஞ்சப்பொடி, பெருமாள் மஞ்சப்பொடி எல்லாம் கொடுப்பா சில இடத்துல. சூர்ணாபிஷேகம் பண்ணா பெருமாளுடைய மஞ்சள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பெருமாளுடைய திருமேனி சம்பந்தப்பட்டது அதெல்லாம், அதனால அத்தனை விசேஷமானதாம். அதனால அதை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். அப்புறம் நிறைய கூட விளக்கமும் பூர்ண கும்பங்களோட கூடின தீபங்களையும். இந்த பூர்ண கும்பம்னா ஜலம் பூர்ணமா இருக்கும். நம்மளாம் நிறைய ஜலத்தை பிடிச்சு பூர்ண கும்பத்துல வைப்போம். அவ என்ன பண்ணாங்க கேட்டா, திவ்ய அமிர்த பூர்ணங்களான கனக கும்பங்களையும் நல்ல அமிர்தத்தை கொண்டு வந்து நினைச்சுட்டா, ஸ்வர்ணமயமான கும்பம், மங்கள தீபங்கள் இதெல்லாம் ஏந்தி கொண்டு மங்கள உபச்சாரமாக தாங்களே தங்கள் திருக்கைகளிலே ஏந்தி கொண்டு இவனை வரவேற்றார்கள். இதுக்கெல்லாம் ஆள்லாம் வைக்காமல் பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் கூட தாங்களே தங்களுடைய திருக்கைகளை ஏந்தி கொண்டு இவனை வரவேற்றார்கள் அப்படின்னு. பெரிய பிராட்டியும் ஸ்ரீ பூமி பிராட்டியும் நப்பின்னை பிராட்டியும் தம்முடைய திவ்ய பரிசாரிக்கைகளோடே கூட தங்களுக்கு பரமதனமான ஸ்ரீ சதகோபம் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மற்றும் மங்களமான சர்க்கார உபகரணங்களை எல்லாம், இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும், மங்களமான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு வந்து, ஏன்னா ஏந்தினர் அப்படின்றது மதிமுகம் அடந்தையர், ஏந்தினர் வந்து அவர்களே கையாலே ஏந்தி கொண்டு வந்து எதிர்கொண்டார்கள் அப்படின்னு. நிதியும் நற்சு அவர்கள் அப்படி எதிர்கொண்டார். விதி வகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். அதான் பதியினில்ங்கிறது அழகான விஷயம். தங்க ஆத்துக்கு உள்ளுக்குள்ள கூட்டுன்னு போறாளாம், வாசல்ல போறோம் அப்படியே போகட்டன்னு விடலாம் முடியும், விட மாட்டா. நீங்க எங்காத்துக்குள்ள வரணும், எங்காத்துக்குள்ள வந்தா எங்க பாக்கியம், எங்கள் உங்கள் திருவடி எங்க ஆத்துல படணும், உள்ளுக்குள்ள வாங்கவும் கூட்டுன்னு போறா. அந்த திருவடியை சோதிக்கிறார்கள் பதையினில் அப்படின்னு அலம்புகிறார்கள் அர்த்தம். பதையினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை குட விளக்கமும் மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தே. அவர்களும் மதிமுகம் அடைந்த பிராட்டியார கூட அந்த இடத்துக்கு வந்தார்கள். வரும்போது ஏந்தி கொண்டு வந்தார்கள், நிதியும் நற்சொன்னும் நிறைவுட விளக்கும் எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. வந்தவர் எதிர்கொள்ளா மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை குந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் ஆயிரத்து
இவை வல்லார் முனிவரே. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு உத்தர் வந்தார். முதல்ல ஆரம்பிச்ச ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரியர்கள் வந்தார்கள், துவாரபாலகர்கள் வந்தார்கள், இன்னும் அப்சர ஸ்திரீகள் எல்லாம் வந்தார்கள், பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் எல்லாம் எதிர்கொண்டு அழைத்தார்கள். எல்லாத்துக்கும் மேல வந்து அவர் எதிர்கொள்ள அவரே நேரம் வந்து எதிர்கொண்டார். அப்படின்னா அவர்னா எவரை தேடி நாம் போகிறோமோ, எவர் பரமப்பிராப்தியமோ அந்த சர்வேஸ்வரனான பகவானே, சர்வேஸ்வரனாய் ஸ்ரேயப்பதியாய் இருந்த எம்பெருமான் தானும் வந்து எதிர்கொள்ள அவனும் வந்து இந்த ஜீவாத்மாவை பிடிச்சு கையை பிடிச்சு கூட்டின்னு போறானாம். அப்படின்னா இப்படிப்பட்ட பாக்கியம். அப்படியே நேரம் திருமாவணி மண்டபத்துக்கு போயிட்டான் எம்பெருமான். இவனும் திருமாவணி மண்டபத்திலே போறான். சிவை ஒன்றத்திலே திருமாவணி மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு அப்படின்னு வேதம் தான் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தையும் ஒரு மண்டபம் இருக்கு, அங்க திவ்ய பரியங்கத்திலே பெருமாள் இருக்காருன்னு சொல்லிருக்கு. மாமணி மண்டபத்து திருமாவணி மண்டபத்திலே அந்தமில் பேரின் பத்து அடியரோடு இருந்தமை. அங்க போயாச்சுன்னா பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம் தான், அந்தமில்லாத பேர் இன்பம் தான். அதிலே எல்லா பக்தர்களோடு கூட, அடியரோடு கூட, பக்தர்களோடு கூட ஆழ்வார் தாமும் சேர்ந்து இருந்தபடியை இப்போ அனுபவிக்கிறார். அந்தமில் பேரின் பத்து அடியரோடு இருந்தமை, பக்தர்களோடு கூட இருந்தாதான் அந்தமில் பேரின்பமே பூர்ணமாக ஆகும். அப்படி எல்லாரோடையுமாக சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார். இதை பற்றியாக இந்த திருவாய்மொழி அருளி செய்த இப்ப பலஸ்ருதி, கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே. இந்த பத்து பாட்டு, இதை இந்த திருவாய்மொழியை வல்லவர்கள் முனிவர்கள், அந்த சீவைகுண்டத்தில் முன்னாடி முனிவர்கள் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, நித்திய சூரியல்ல கைகொந்தத்து அமரரும் முனிவரும்னு, அந்த முனிவர்களை இவர்கள் ஆயிடுவார்களோ அப்படின்னா நித்திய சூரியலுக்கு சமமாக ஆயிடுவார்கள். இத்திருவாய் மொழியை வல்லார் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருக்க பெறுவார், அவர்களும் அந்தமில் பேரின்பத்துல அந்த நித்திய சூரியர்களோடு கூட இவர்களும் இருக்க பெறுவார்கள். அதனாலே எம்பெருமானையே எதிர்கொள்ள அப்படியே அவனோடு போய் இந்த திருமானை மண்டபத்துல போய் எம்பெருமான் அந்த கௌசிகத்துக்கு உபரிடத்துல மேல எல்லாம் வருது. எம்பெருமான் ஐச்சின்னு போறா மாத்திரம் இல்ல, அங்க ஒரு திவ்ய பரியங்கம் ஒண்ணு இருக்கு மெத்தை மாதிரி, அது மேல பெருமாள் இருக்க தாம் பாதையன ஆரோகிதான் திவ்ய பரியங்கத்தை இவன் மேல ஏறுறான். அப்ப பெருமாள் அவனை கூட்டு வச்சுக்கிறார். வச்சிருந்து யாருப்பா நீ, என்ன விஷயம் என்னன்னு கேட்கிறார். நீ யாருன்னு கேட்டவுடனே தேவரீர் தான் அடியேன்னு விட்டான். ஏன்னா தனியா பெருமாளை விட்டு தனியாக இவன் தன்னை பிரித்து பார்க்க முடியாத அந்த மாதிரி பகவத் அனுபவத்தோட இருக்கான். அப்ப பெருமாள் சந்தோஷப்பட்டார். ஒரு குழந்தை அழகா பேசுறது பத்தியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு. பேசவே பேசாத குழந்தை வடியில உட்காந்து வச்சு அது பேசினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீ யாருன்னு கேட்டானா தேவரை தான் அடியேன்னு சொல்ல தெரியுமாண்ணா, நான் யாருன்னு கேட்டானா நம்ம எத்தையும் அதை சொல்லுவோம். ஆனா தேவரை தவிர தனியா நானும் ஒண்ணு கிடையாது, தேவரை தான் எனக்குள்ள இருக்கு. நானு சொன்னாலே தேவரை தான் சொன்னா அந்த குழந்தை அழகா பேச கத்துன்னு தூங்குறது பெருமாள் பார்த்து பெருமாளும் பிராட்டியாருமாக சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படின்லாம் இருக்கு. அப்போ அந்தமில் பேரின்பம் சாம்சாரிக துக்கங்கள் எல்லாம் போய் கர்ம சம்பந்தங்கள் எல்லாம் போய் பகவானே அனுபவித்து கொண்டு அங்கே நித்தியசூரியர்களோடு கூட முக்தர்களோடு கூட ஆனந்தமாக இருக்கிறான்னு முடிக்கிறது. அந்தமில் பேரின் பத்து அடியரோடு இருந்த மைசோஸ்து தேசர் வான் காமான் சக பிரம்மனாவி பச்சி தேதின்னு எல்லா பகவத் குணங்களையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கான். இந்த விஷயத்தை அருளி செய்தவர் கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன். அண்ணா கொத்து கொத்தாக மலரக்கூடிய புஷ்பங்களே இருக்கக்கூடிய தோட்டங்கள், அந்த புஷ்ப மஞ்சரிகள் விகசிக்கிற தோட்டங்கள், அந்த தோட்டங்களை உடைய திருக்குருகூர், அந்த திருக்குருகூரிலே இருக்கக்கூடிய சடகோபன் அவருடைய ஸ்ரீசுக்தி இது. இது சந்தங்கள் ஆயிரத்து சந்தமா இருக்கு, எல்லாம் பாட்டா பாடலாம் அழகா, சந்தோ ரூபமாக இருக்குன்னு அர்த்தம், பாட்டாக பாடும்படியாக இருக்கு, ஏதோ வச்சனமாக இல்லை. இந்த பத்து பாட்டும் வல்லவர்கள் முனிவர்கள், அந்த நித்திய சூரிகளோடைய கூட பகவத் கல்யாண குண அனுபவத்தை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த நித்திய சூரிகளோடைய கூட பரிபூர்ண பகவத் கல்யாண குண கண அனுபவ நிரதராவர்கள், அதுதான் இதனுடைய பலம். இந்த திருவாமையை படித்தவர்களுக்கு சாட்சாத் இந்த மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை,
கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே. சர்வேஸ்வரனாய் ஸ்ரீஹப்பதியாயிருந்த எம்பெருமான் தானும் வந்து எதிர்கொள்ள, அவர் எதிர்கொள்ள அப்படிங்கிறதுக்கு அவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு எப்படி சொல்ற பாருங்க, சர்வேஸ்வரனாக ஸ்ரீஹப்பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே வரான். ஏன்னா அவர்னா அவர் யார் அப்படின்னா அவரை தெரியாதா, வேதத்திலே அவர் தானே இருக்கார், வேற யாரும் இல்லையே. சர்வேஸ்வரனாவும் ஸ்ரீஹப்பதியாவும் தானே அவரை சொல்லியிருக்கு, அவரே வந்துட்டார், பிராப்தியமாக இருக்கக்கூடியவரே வந்துட்டார்ன்னு அர்த்தம் பார்த்தோம். அந்த மேல் பேர் சர்வேஸ்வரனாய் ஸ்ரீஹப்பதியா இருந்த எம்பெருமான் தானும் வந்து எதிர்கொள்ள, திருமாமணி மண்டபத்திலே சென்று அந்த மேல் பேரின்பம் விளையும்படியாக அயர் ஒரு அமரர்களோடே கூட தாம் இருந்தபடியை சொன்ன இத்திருவாய்மொழியை வல்லார் அந்த மேல் பேரின்பத்து அடியரோடு இருக்கப் பெறுவார் என்கிறார். அவர்கள் எல்லாம் நித்த சூரியன் எல்லாம் கொண்டாட எம்பெருமானும் கொண்டாடும்படியாக இவருடைய வைபவம் விசேஷமாக ஆகிறது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்போ பொதுவாக விண்ணுள்ளாரிலும் சீரியரே அப்படின்னு ஆழ்வார் ஒன்று சொல்லியிருக்கார், நித்த சூரியனை காட்டிலும் இந்த பூலோகத்திலிருந்து சரணாகதி பண்ணி எம்பெருமானை அடையறவன் உண்மையிலேயே பெருமை கொண்டவன் தாங்கிற. ஏன்னா அவள்லாம் பகவத் சங்கல்பத்தில் அனாதி அங்க இருக்கா, ஆனா சம்சாரத்துல பிறந்து வச்சு அதுக்கப்புறம் இவன் வந்து அங்க அவர்களுக்கு சமமா போறான் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையா. சுவாமி துவாத்து ஸ்ரீச நாராயண இது யசசா விக்ரமா துஷ்டபானாம் ஸ்ரீமத்வாத்து சக்கரவத்வாத்து ஜலநிதி சயனாத்து சாபி கோவிந்த பாவாத் வைகுண்ட சுவாமி பாவாத் அபிஜ நிஜ ஜனான அர்ச்சிராத்யாக்கிய கத்யா ஸ்வல்லோகம் பிராபயே ஸ்ரீபதிரிதி கதையாம்சி சட்டாரிர்பூவ வைகுண்ட சுவாமி பாவாத். வைகுந்த சுவாமி பரமபதத்திலே சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதுதான் அடிக்கடி சொல்ல வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று அப்படின்னு. அப்போ வைகுண்டத்துல சுவாமியாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே, வைகுண்டத்தை நிர்வாகம் பண்ணும் சுவாமியாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே, அவனுடைய அடியார்களை வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஆகையினாலே நிஜ ஜனான் தன்னுடைய பக்தர்களை அர்ச்சிராத்யாக்கிய கத்யா அர்ச்சிராதிகத்தின்னு சொல்லப்படுகிற கத்தியினாலே சொன்லோகம் பாபிய தன் லோகத்துக்கு எம்பெருமான் கூட்டிக் கொள்கிறான். யாரு? ஸ்ரீபதி ஸ்ரீபதியான எம்பெருமான். ஏன்னா ஸ்ரீதேவியும் கூட்டுக்கிறார் பெருமானும் கூட்டுக்கிறார்ங்கிற அப்படினால ஸ்ரீபதி என்பதாக சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார். அர்ச்சிராதி கதியினாலே தம்முடையார்களை தம் பக்கம் கூட்டுக்கொள்பவன் அப்படிங்கிற எம்பெருமானுடைய குணமானது இந்த இதுல தெரியுது, இந்த சூழ்விசம்மணிகள் அப்படிங்கிற திருவாய்மொழியிலே தெரியுது. வைகுந்த சுவாமி பாவாத்து அபிச்ச நிஜ ஜனானு அர்ச்சிராத்யாக்கிய கத்யா ஸ்வல்லோகம் பிராபயே ஸ்ரீபதி ரிதி கதையாம் ஸ்ரீசதாரிர்பூவ. முக்கியமான விஷயத்த முன்னாடியே பார்த்தோம், இந்த அர்ச்சராதி கத்திங்கிறது வேதத்துல பல இடத்துல சொல்லியிருக்கு. இந்த அர்ச்சராதி கத்தினாலே போறவன் தான் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னும், அவனே பரபிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அர்ச்சராதி கத்தினாலே போறவன் திரும்பி வரமாட்டான், திரும்பி சம்சாரங்கிறது கிடையாது, மோட்சத்திலேயே நிரந்தரமாக இருப்பான் அப்படிங்கிறதையும் வேதம் சொல்லியிருக்கு. இந்த அர்ச்சராதி கத்தினாலே போறவன் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு தான் போறான், அங்கே எம்பெருமானை தான் அடைகிறான் அப்படிங்கிறத இத்திகாச புராணங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்க பகவத்கீதை உட்பட. அதனால வேதத்திலே சொல்லப்பட்ட அர்ச்சிராதி கத்தினாலே கிடைக்கக்கூடிய மோட்சங்கிறது ஸ்ரீவைகுண்ட மோட்சம்தான். மற்ற மதத்தவர்கள் கூட இந்த விஷயத்த ஆட்சேபிக்கல, அர்ச்சியாதி கத்தியா போறவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான் அப்படிங்கிறத ஆட்சேபிக்கல, வாஸ்தவம் தான் ஒத்துன்ட்டான். அர்ச்சியாதி கத்தினால போறவன் ஸ்ரீவைகுண்டம் தான் போய் சேர்றான். அப்புறம் வேதத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, அப்படி போனவன் திரும்பி வரமாட்டான் அதுதான் மோட்சம்னு முடிக்கிறது இல்லையா வேதத்துல, அங்க வரைச்சு அவ ஏதோ கொஞ்சம் தர்க்கங்கள்லாம் பண்றா. அதெல்லாம் இருந்தா கூட வேதம் சொன்னதை அனுசரிச்சு ஆச்சரியமாக இங்க சுவாமி நம்மாழ்வார் இங்கே சாதிக்கிறார். அவருக்கு எம்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான அனுபவத்தை அச்சிராதி கீதியினாலே தான் கூட்டு கொண்டு போகக்கூடிய அந்த அனுபவத்தை, மானசமான ஒரு அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்க, அதனால் அதை அந்த அனுபவத்தை பெற்ற ஆழ்வார் அதை இங்கே பாசுரங்களிலே சாதித்தார் அப்படின்னு பார்ப்போம். இனிமே அடுத்த திருவாய்மொழி, திருவாய்மொழியில கடைசி திருவாய்மொழி, முனியே நான் முகனே. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாக்கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா
தனியேன் ஆறுவீரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலுட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. இந்த திருவாமையை நம்ம அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.